எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷனில் பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்போவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது வந்து எங்களை வேற ஊட்டியில் கூட்டிகிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் ஆன் லொகேஷனும். அண்ட் எல்லா சீனுமே வந்து எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ், அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to Rao Ramesh sir. Yes sir, please tell me. ரொம்ப நல்லா இருந்தது உங்களை வந்து தமிழ் படத்துல மீண்டும் வந்து பாக்குறதுல. And how is it working with our team? Please tell me about it. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அந்த அப்புறம் இந்த விழாவுக்கு வந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்து வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையாக சொல்கிறேன். எந்த மொழியில் எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமாவில் பண்ணுறது வந்து ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது புது படங்கள், அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிக்கல, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள் அந்த ரேஞ்ச் அதிகம், கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படி அப்படி அப்படியே வரும். ஸோ எல்லா நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம் சரண்யா மேமோட, நம்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறணும். வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல். ஸோ நைஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. டீசர்ல வந்து பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் நீங்க வெச்சிருந்தீங்கல்ல டீசர்ல. ஆமாமா சார், நீங்க சொல்லுங்க சார், அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆஃப் கோர்ஸ் நீங்க ஆக்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அபார்ட் ஃப்ரம் தட் நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது? இல்ல, நான் கேமராமேன் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். பட் இன்னொன்று சொல்றேன் உண்மையா, தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. பேசுறதுல அது நடிச்சிருக்கீங்க, அந்த அக்கா தம்பி உறவை பத்தி